எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிக்னாசம்ல ஒரு டேஸ்டான டிஃப்ரெண்டான மில்க் ஷேக் தாங்க பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த பனானா மில்க் ஷேக். ஸோ என்னங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பனானாவை யூஸ் பண்ணி தான் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இந்த பனானா வந்து பார்க்கறதுக்கு பூவம்பழம் ரஸ்தாலி மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்து பூவமோ ரஸ்தாலியோ கிடையாது. பனானாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து என்ன பனானா எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏலச்சி சொல்லுவாங்க, ஏழு அரசின்னு கூட சொல்லுவாங்க. கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா கதளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு அரசின்னு சொல்லுவாங்க, குன்னம்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த பனானா வச்சு தான் நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இதனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதுலேருந்து ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து ரெண்டு போட்டாலே நல்லா திக்காக ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பீலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். உங்களுக்கு மேலே தோல் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ரஸ்தாலி பூவம்பழம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்காது. இப்போ இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன், டேஸ்ட் நல்லா கூட கொடுக்கும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன், நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு வேணும்னா தேனு கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பிஞ்ச் ஏலக்காத்தூள் போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 300 ml பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆறி கூலிங் மில்க் இது, அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஐஸ் கியூப் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 3 ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ரெண்டு வாழைப்பழம் தான் போட்டிருக்கோம், அதுவே நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். அப்படின்னா கலர் கோகோனட் இது கூட இருக்கும், நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளோட ஏலச்சி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பனானா வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க, நிறையா மில்க் ஷேக் நம்ம வந்து குடிச்சிருக்கோம், பட் இது வந்து எல்லா மில்க் ஷேக்கோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பனானா வந்து வெறுன சாப்பிட்டாலே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் பனானாவில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, மோஷன் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்மளோட பாடி செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப அப்படியே சோர்ந்து போன மாதிரி போயிடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயம் இது எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த பழத்தில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணான்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ஒயிட் சுகர் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிக்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எதுவுமே உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் டக்கு டக்குன்னு வரும். உங்களின் அன்பு எங்களின் தெம்பு. தொடுங்க, அவனை தொடுங்களே, ஒண்ணு இல்லை தொடுங்க. ஆ தொட்டிங்களா பண்ணானா கொட்டுங்களை சொல்றேன், கொட்டுங்க கொட்டு கொட்டு நல்லா கொட்டு.